ஹாய், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் சிக்கன் வரட்டியது. வாங்க, இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சிக்கன் வந்து ½ கேஜி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வித் போன் இருக்க மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடர், கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மினிமம் ஆகுது நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும். 1 hour வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலாலாம் இதில் நல்லா ஒட்டுற மாதிரி மேரினேட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஒரு 1 hour போல் நல்லா மேரினேட் ஆகட்டும். நல்லா ஹெவி பாட்டம்டு பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க, அதில் நம்ம 2 tablespoons அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நீட் நீட்டாக நான் வெட்டியிருக்கேன். அதே மாதிரி 5-6 பல் பூண்டு, இதையும் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீணி சேர்த்துருக்குறேன், தென் 10 தின் ஸ்லைசஸாக கட் பண்ண ஃப்ரெஷ் கோக்கனட், இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு 7-8 சின்ன வெங்காயமும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்காக நான் இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுப்போம். பார்த்திங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம இதை அப்படியே வதக்கி விட போகிறோம். கண்டினியூஸாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ நல்லா 2-3 மினிட்ஸ் போல் வதக்கி விட்டுட்டு சேமாக சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5-6 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இதில் இன்பிட்வீன் தேவைப்பட்டால் ஒரு வாட்டி வந்து ஸ்டிர் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லேருந்தே பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்கு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அகைன் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜ் வரை நீங்கள் வந்து சால்ட்டும் காரமும் செக் பண்ணி பாருங்கள்.
தேவைப்பட்டால் நம்ம ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்னோட தான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்க்கலாம். சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக குக்காக இருக்குது சாஃப்டாக. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்ம சிக்கன் வரட்டியது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பரோட்டா, ரொட்டி, கீ ரைஸோடலாம் ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஈவன் சாம்பார் ரைஸோடுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அண்ட் எப்படி பிடிச்சிதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.